மூணாறில் ஒரு அம்மா நிமிஷம் நிறைந்த ஒரு கோயிலுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். வாங்க உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டே டூ மூணாரில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். டே ஒன் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து மூணார் நாங்கள் ரீச் ஆகிறதுக்கே 12 hours மேலே ஆகிடுச்சு. ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் 2 o'clock கிளம்பி நாங்கள் ரூம்ஸை ரீச் ஆகிறதுக்கே ஈவினிங் 5:30 ஆகிடுச்சு. லாஸ்ட் வீடியோவில் த்ரில்லிங்கான ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு உட்டன் ஹவுஸ்க்குள்ளே தாங்க தங்கியிருந்தோம். அதோட வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேங்க. இந்த வீடியோவில் மூணாரில் எந்தெந்த டைரக்ஷனில் எத்தனை டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குது, இந்த ட்ரிப்பில் நாங்கள் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணியிருந்தோன்றதெல்லாம் பார்க்கலாங்க. காலையில் 6 o'clock எழுந்து எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் தங்கியிருந்த அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக சூப்பராக இருந்தது. இங்கே நெட்ஒர்க் எதுவுமே இருக்காதுங்க, அதனால் இன்னும் மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தது. இங்கே மூணார் சுற்றி பார்க்குறதுக்கு ஜீப் வந்து இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 4500 சார்ஜ் பண்ணாங்க. காலையில் எழுந்த உடனே லெமன் டீ எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் லெமன் டீ குடிச்சிட்டு கிளம்புறதுக்கே பார்த்தீங்கன்னா 8:00 ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெளியே சாப்பிட்டுக்கிறோன்னு நாங்கள் சொல்லிட்டோம். நைட்டு கேம்ப் ஃபயர் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே இருக்குது. இந்த ட்ரிப்பில் நாங்கள் பண்ண ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னா, மே மந்த் பீக் டைமில் நாங்கள் புக் பண்ணது தாங்க. இந்த மாதிரி பீக் டைமில் நம்ம புக் பண்ணும் போது மூணார் டவுன்லேயே ரூம்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லா ஹோட்டல்ஸ் காட்டேஜ் எல்லாமே ஃபுல்லாக புக் ஆகிட்டுருக்கோங்க. அப்படி நமக்கு ரூம் கிடைச்சா கூட மூணார்லேருந்து ஒரு 20 kilometers இல்லை 30 kilometers தள்ளி தான் நமக்கு ரூம்ஸ் கிடைக்கும். இப்போ நாங்கள் தங்கியிருந்த இந்த பிரானாஹோம்ஸ் டீப் ஃபாரஸ்டே பார்த்தீங்கன்னா மூணார்லேருந்து 36 kilometers தள்ளி தான் இருக்குது. நாங்கள் மூணாரை போய் ரீச் ஆகிறதுக்கே 1 hour ஆச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸும் நம்ம போயிட்டு வர, ஒவ்வொரு டைரெக்ஷன் நம்ம போயிட்டு வரும்போது நமக்கு வந்து ரொம்ப லாங் போயிட்டு வர மாதிரி இருக்கும். இதே நம்ம மூணார்லேயே புக் பண்ணியிருந்தோன்னா நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வீக்கெண்டில் இந்த மாதிரி ட்ரிப் வந்து பிளான் பண்ணது தான் இன்னொரு மிஸ்டேக். ஏன்னா நம்ம வீக்கெண்டில் இதே மாதிரி நம்மளை மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. பயங்கர டிராஃபிக் ஆகுது. ஒவ்வொரு ஸ்பாட் நம்ம பார்க்குறதுக்குமே பார்த்தீங்கன்னா 1 to 2 hours டிராஃபிக் ஜாம்லேயே நமக்கு போயிடும். இதனால் நிறைய ஸ்பாட் நம்மளால் பார்க்க முடியாமல் போகும். மூணாரில் மொத்தம் 4 directions 40க்கும் மேற்பட்ட டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குங்க. இந்த கூகுள் மேப்பில் நான் ரெட் கலரில் லொக்கேஷன் மார்க் பண்ணியிருக்கிறது வந்து மூணார். இந்த மூணார்லேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 directions பிரியுது. நம்ம வந்த இப்போ தேனி டு மூணார் ரூட்டு தாங்க இந்த ப்ளூ கலரில் இருக்கிற டைரெக்ஷன்ஸ். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற எல்லோ கலர் டைரெக்ஷன் வந்து மூணார் டு மாட்டுப்பட்டி டைரெக்ஷனுங்க. இந்த டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கார்டன், பொட்டானிக்கல் கார்டன், எலிஃபென்ட் ரைடு, மாட்டுப்பட்டி டேம், மாட்டுப்பட்டி போட்டிங் சென்டர், குண்டலா லேக், எக்கோ பாயிண்ட், அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டேஷன். இதெல்லாம் இந்த ரூட்டில் முக்கியமான ஸ்பாட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ரூட் பார்த்தீங்கன்னா மூணார் டு உடுமலைப்பேட்டை ரூட்டுங்க. இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா இரவிக்குளம் நேஷ்னல் பார்க், ஆனமுடி வியூ பாயிண்ட், கண்ணன்தேவன் ஹில்ஸ், லக்கம் வாட்டர் ஃபால்ஸ், இந்த ரூட்டில் இதெல்லாம் முக்கியமான ஸ்பாட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணார் டு கொச்சின் போகிற டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா செங்குளம் டேம், ஃபோட்டோ பாயிண்ட், பிளாசம் பார்க், நிறைய வியூ பாயிண்ட், அட்வென்ச்சர்ஸ் பார்க், முக்கியமாக ஹாட்டர் பலூன், வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்காட் வாட்டர் ஃபால்ஸ், வளரா வாட்டர் ஃபால்ஸ், சியாப்பாரா வாட்டர் ஃபால்ஸ்ன்ட்டு முக்கியமான நிறைய பிளேசஸ் இங்கே இருக்குங்க. இந்த 4 directions இருக்கிற ஃபுல் டூரிஸ்ட் பிளேஸை நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னா மொத்தம் 3 days தேவைப்படும். 3 directions இருக்கிற முக்கியமான பிளேசஸை பற்றி பார்த்தீங்க. இப்போ நம்ம போன 4th directionல தேனி டு மூணாருக்கு போகிற இந்த ரூட்டில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸை பற்றிலாம் பார்க்கலாம். இந்த டைரெக்ஷனில் பூம்பாறையிலேருந்து ஃபஸ்ட்டு வர பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆனையிறங்கல் டேம், அடுத்தது ஆனையிறங்கல் போட்டிங் பிளேஸ். இந்த இடம் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் கிராசிங் ஜோன் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நிறைய எலிஃபென்ட் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வருமா. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆனையிறங்கல் வியூ பாயிண்ட். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சன்செட் வியூ பாயிண்ட் இருக்குது. இதை தாண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா சின்ன கனல் வாட்டர் ஃபால்ஸ் வரும். நாங்கள் சம்மர் டைம்னால அங்கே தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால் இந்த சின்ன கனல் பஸ் ஸ்டாப்பில் இருந்து சூரியநெல்லி கொழுக்குமலை போய் நம்ம ரீச் ஆகலாம். இந்த சின்ன கனல் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கொழுக்குமலைக்கு நம்ம ரீச் ஆகிறதுக்கு 1.5 hours ஆகும். இந்த கொழுக்குமலை சன்ரைஸை பார்க்கணுன்னா நீங்கள் காலையில் 5:30 நீங்கள் அங்கே இருக்கணும். நீங்கள் திரும்பவும் சின்ன கனல் வந்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா லெக்காட் கேப் ரோடு வியூ பாயிண்ட் இருக்குது. அடுத்தது கேப் ரோட்டில் இருக்கிற
ராக் கேவ் இருக்குது. இதை மலையில் கல்லன் குகைன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நான் அப்படியே பின்னாடி வீடியோவில் அப்படியே சொல்லிகிட்டே வரேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும், ஃபோட்டோ பாயிண்ட்ஸ் இருக்கும், போகிற வழி இல்லாமல் நிறைய வியூ பாயிண்ட்ஸ், ரொம்ப பச்சை பசேன்னு பார்க்குறதுக்கே அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே சூப்பராக இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா சிக்னல் பாயிண்ட் இருக்குது. இந்த சிக்னல் பாயிண்ட் முடித்தோடனே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது. நம்ம இப்போ இதெல்லாம் வந்து கூகுள் மேப்பில் பார்த்தோம். இப்போ நேராகவே நம்ம இந்த ரூட்டில் போய் பார்த்ததெல்லாமே பார்க்கலாம். தங்கியிருந்த ரூம்லேருந்து இப்போ குண்டம்பாரா எஸ்டேட் மெயின் ரோடுக்கு வந்துட்டோங்க. இங்கேருந்து எங்களுக்கு வேறொரு ஜீப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இந்த ரூட்டில் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை பசியில்னு அழகான தேயிலை தோட்டங்களை பார்த்துக்கிட்டே போகலாம். நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே இல்லை, அதனால் பூம்பாறாவில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். இங்கே ஹோட்டல் தாஜில் தாங்க சாப்பிட்டோம். இங்கே மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கோடு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே எக் கறி கடலைக்கறி ஃபேமஸாக இருக்குது. இங்கே ப்ரைஸும் ரீசனபிளாக இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது. இங்கே தண்ணியே பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் டேஸ்ட்டாக இருந்தது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா இங்கே 9 பேருக்கும் ஒரு 500 முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு நம்ம போன இடம்தான் ஆனையிறங்கல் போட்டிங் சென்டர். சம்மர் டைம்னால தண்ணி கம்மியாக இருந்ததால் நாங்கள் இதுக்கு போகலை. அங்கேருந்து வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்தது. இது வந்து ஆனையிறங்கல் வியூ பாயிண்ட்டுங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ ரொம்ப அழகாக இருந்தது. ட்ரிப்புக்கு எவ்வளோ செலவாச்சுன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி மூணாரில் எவ்வளோ டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ரசிச்சுக்கிட்டு எங்கெங்கே ஸ்பாட் நல்லா இருந்ததோ அங்கெல்லாம் இறங்கி நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டே போயிட்டுருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த வியூ பாயிண்ட்டில் நிறைய ஷூட்டிங்லாம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே பேக்கில் போங்க, பேக்கில் போ. அக்கா கொஞ்சம் பேக்கில் போனால் போதுங்கக்கா. 2 இந்த இடத்துல இன்ஸ்டண்ட்டாக ஃபேமிலி ஃபோட்டோஸ் டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு 100 சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய காஃபி கடை, மேகி, நிறைய ஸ்நாக்ஸ் கடை இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு கேப் ரோட்டில் போயிட்டுருக்கும் போது ஒரு குட்டியான ராக் கேவ் இருந்தது. இந்த குகைக்குள்ளே உள்ளே போய் பார்க்கலான்னு சொன்னாங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு பயமாக இருந்தது. நான் தான் பேர்கில்ஸ் ஃபேன் பேசுகிறேன். நான் பிரிட்டிஷ் இராணுவ படையில் பணியாற்றவில்லை. இருந்தாலும் மூணாரில் இப்போது அமானுஷம் நிறைந்த ஒரு குகைக்குள் சென்று எப்படி உயிருடன் தப்பிப்பது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். பாதுகாப்பிற்காக எங்கள் கிட்ட எதுவுமே கிடையாது. வெறும் செல்ஃபோனில் இருக்கும் டார்ச் மட்டுமே பயன்படுத்தி நாங்கள் உள்ளே எப்படி தப்பிச்சு போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இந்த குகைக்குள்ளே என்ட்ரன்ஸில் போகும்போதே துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிது. அது மனிதர்களோட சிறுநீர் துர்நாற்றம்ன்ற நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் நாங்கள் அதை பொருட்படுத்தாமல் உள்ளே முன்னேறி போயிட்டே இருந்தோம். இதிலிருந்து மனிதர்களோட நடமாட்டம் இங்கே இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கேருந்து வெளியே போகிறதுக்கான வழியை நாங்கள் தேடிக்கிட்டே இருந்தோம். இந்த குகைக்கு மலையில் கல்வன்னு பேர் ஏன் வந்ததுன்ட்டு இந்த குகைக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்து மக்களிடம் கேட்கும் போது, ஒரு காலத்தில் இந்த குகையில் ஒரு திருடன் வாழ்ந்து வந்ததாகவும், அவன் திருடன் அந்த பொருட்கள் எல்லாம் ஏழ்மையில் இருக்கிற மக்களுக்கு கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. நாங்கள் இந்த குகைக்குள்ளே வேறு ஏதாவது வழி தெரியுதான்ட்டு பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் எதுவுமே கிடைக்கவே இல்லை. நாங்கள் உள்ளே போய் ரொம்ப நேரமாக வழியை தேடிட்டு இருந்தோம். ஆனால் எதுவுமே கிடைக்கல. இதனால் எங்களை காப்பாற்றுறதுக்காக எங்களோட மீட்பு குழுக்கு செல்ஃபோனில் டார்ச் சிக்னல் கொடுத்து வர வச்சோம். அவங்களும் எங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. நாங்கள் வந்த வழியிலே பாதுகாப்பாக திரும்பவும் வெளியே போனோம். இந்த குகையில் எந்த விதமான அமானுஷமும் இல்லை என்பதை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் இந்த குகையிலிருந்து வெளியே வந்து ஒரு புகைப்படத்தை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அந்த குகையை பார்த்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருந்தது. இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு போயிட்டுருக்கும் போது அடுத்தது ஒரு அழகான டீ எஸ்டேட் இருந்ததுங்க. நரியல் 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 நரியல்
இந்த டீ எஸ்டேட்டோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 20 ரூபீஸ். நாங்கள் இந்த இடத்த ரீச் ஆகும்போதே பார்த்திங்கன்னா டைம் 11 மணி ஆகிடுச்சு. ஆனால் வெயிலே தெரியாமல் கிளைமேட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. அதனாலே நாங்கள் இதுக்குள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். போகும்போது அங்கே டீ எஸ்டேட்டில் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க கூட பேசி அந்த டீ இலைலாம் எப்படி கட் பண்ணுறது அதெல்லாம் இது அதெல்லாம் கேட்டு நானும் வாங்கி அதை கொஞ்சம் கட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இருந்திருக்கு. அது இந்த ட்ரிப்பில் தான் நிறைவேறியிருக்கு. என்னோட இந்த மெமரிஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சென்னையில் இருந்தங்கம்மா. அப்படியா? அப்படிங்களா? ம், எடுத்தா இருக்கேன், போட்டோ எடுக்கல, வீடியோ தான். இல்லை இல்லை, போட்டோ எடுக்கல. இந்த இடத்துலையும் ஃபோட்டோஸ் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க, அதுக்கும் 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல எந்த ஸ்பாட்ல நின்று ஃபோட்டோ எடுத்தாலும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபோட்டோஸ் மட்டும் அவ்வளோ எடுத்துட்டு நாங்கள் அது நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்னல் பாயிண்ட்ங்க. இந்த இடம் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிருந்தது. இந்த இடமும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பிளேஸ்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மூணார்கிட்ட ரீச் ஆகிட்டோம். இந்த மூணார்லேயே தான் இந்த கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன் இருக்குங்க. இந்த பொட்டானிக்கல் கார்டனை ஈவினிங் நாங்கள் ரிட்டன் வரும்போது பார்த்துக்கலான்னு நாங்கள் நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் கிளம்பிட்டோம். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா பூம்பாரால இருந்து மூணாரில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸ்லாம் தான் பார்த்துருக்கோம். இப்போ மூணாரில் டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகிடுச்சு. அடுத்தது மூணாரிலிருந்து மாட்டுப்பட்டி டைரெக்ஷனில் தாங்க போக போகிறோம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். காலையிலேருந்து மதியம் வரையும் சந்தோஷமாக போன இந்த பயணத்தில் இந்த மாட்டுப்பட்டி டைரெக்ஷனில் போகும்போது ஒரு புயல் இந்த ட்ரிப்பையே புரட்டி போடுன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அது என்னென்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ஃபேமிலியோடு ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.